PSNA College of Engineering and Technology, an institution for unparalleled learning experience, imparting quality education for 37 years. For admission, contact. 2018 ஆண்டு தொடங்கப்பட்ட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலிருந்து ரெயின்போ வரை சுமார் 3.15 கிலோமீட்டர் நீளத்திற்கு 253 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள இந்த பாலம் சரியான திட்டமிடல் இல்லாமலும் சரியான வழிமுறைகளை பின்பற்றாதாலும் 3 பேர் உயிரிழப்பு ஏற்படக்கூடிய வகையில் இந்த பாலத்தினுடைய வடிவமைப்புகள் ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. இது குறித்து தொடர்ந்து அந்த விபத்துக்கள் நடைபெறுவதனால் துறையின் சார்பாக, குறிப்பாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வேகத்தடைகள் அமைப்பது, 40 கிலோமீட்டருக்கு மேல் வேகமாக செல்லக்கூடாது என்று அறிவுறுத்துதல், அதேபோல் இப்போ சிசிடிவி கேமரா பொருத்துவதற்கான அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றன. கேமரா பொருத்துகின்ற பொழுது எந்தெந்த வாகனங்கள் எப்படி வேகமாக செல்கிறது என்பதை கண்டறிய முடியும். அது மட்டுமல்லாமல் இதெல்லாம் வந்து ஒரு தற்காலிகமான ஒரு இடைக்கால ஏற்பாடுகள் தான். முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி இந்த பாலத்தில் எந்தவித விபத்துகளும் இல்லாமல் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய வகையில் பாலத்தினுடைய வடிவமைப்புகளை பொறுத்த வரைக்கும் 2 பக்கங்களிலும் தனியார் நிலங்கள் எடுத்து அந்த பாலத்தை நேராக வடிவமைக்க வேண்டிய சூழலை விடுத்து பாலம் நேராக இல்லாமல் குறிப்பாக வந்து 70 டிகிரியில் திரும்பக்கூடிய அளவிற்கு, மிக குறுகலான திரும்பக்கூடிய அளவிற்கு அந்த வடிவமைப்புகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இதை எப்படி நாம் மாற்றி வடிவமைப்பது என்பதற்காக மாண்பு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவருடைய தலைமையில் காவல்துறை, வருவாய்த்துறை, போக்குவரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை இந்த துறையினுடைய உயரதிகாரிகள் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டு அந்த குழு ஆய்வுகள் செய்யப்படும். ஆய்வு அறிக்கையின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். எனவே இனி வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துக்கள் வராத அளவிற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையில் மாண்பு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. அதான் இந்த குழுவினுடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ள முடியும். எனவே இது சைடுக்கு போகும்போது தனியார் இடங்கள் எடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதெல்லாம் எடுப்பதற்கு அந்த முயற்சிகள் செய்யாமல் இருக்கக்கூடிய இடங்கள்லேயே பாலங்கள் வந்து நேராக இல்லாமல் வளைந்து இருக்கக்கூடிய அளவிற்கு அந்த வழி திட்டமிடல் ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துவதற்கு தான் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது. மற்ற இடங்களிலேயும் பொள்ளாச்சி சாலையில், அவினாசி சாலையெல்லாம் வந்து மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கு. இப்போ அந்த பாலப்பணிகள் நடைபெற்றிருக்கு. இன்னும் வரக்கூடிய 2-1 வாரங்களில் அது சம்மந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்படும். அந்த ஆய்வுக் கூட்டங்களில் இது அந்த பாலத்தினுடைய வடிவமைப்புகளும் சரிபார்க்கப்படும். குறிப்பாக இந்த பாலம் ரொம்ப முக்கியமானது, தொடர்ந்து உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழல், ஒரு அபாயகரமான சூழல் இருக்குது. அந்த இது போன்ற சூழல் நீ வரக்கூடிய காலங்களில் இது போன்ற விபத்துகள் வரக்கூடாது என்பது, நடக்கக்கூடாது என்பது மறு முதலமைச்சருடைய கண்டிப்பான உத்தரவு. அதுதான் இப்போ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இல்லை, பக்க சுவர் நீங்கள் எவ்வளோ உயர்த்தினாலும் கூட வாகனங்களுடைய வேகம் வந்து 40 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடாதுன்னு அறிவுறுத்தவே முடியாது. எப்படி இவ்வளோ பெரிய பாலம், 3 கிலோமீட்டருக்கு பாலம் கட்டிட்டு மேம்பாலத்தை கட்டிட்டு நீங்கள் 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணுங்கிறது எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த முடியும்? எப்படி அதிகாரிகளை போட்டு நீங்கள் காவல்துறையே வந்து டிராஃபிக் போலீஸும் இருந்தால் கூட எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதுக்கு ஒரு மாற்று திட்டமிடல் வேணும். அதுக்கு தான் வந்து குழு அமைக்கப்பட்டிருக்கு. சார், நீங்கள் நான் சுருக்கமாக அந்த வாளங்குளத்தை போய் பார்த்தோம். அவ்வளோ பெரிய குளங்கள் இருக்குது. அந்த குளத்தினுடைய உபரிநீர் வெளியேறுவதற்கு பார்த்தீங்கன்னா 2 குழாய் போட்டிருக்கிறாங்க. 2 குழாய், 3 அடி குழாய் அந்த குழா. அதில் எப்படி வந்து அவ்வளோ உபரிநீர் வந்து மழைக்காலங்களில் அதிகமாக மழை பெய்யும் போது அந்த நீர் எப்படி வெளியேற்ற முடியும்? இப்போ அந்த குளம் வந்து நிறைஞ்சிருச்சுன்னா ஏதோ ஒரு வகையில் உடைப்பு ஏற்பட்டு அந்த குளத்தினுடைய நீர் ஒட்டு மொத்தமாக சிட்டிக்குள்ளே உள்ளே போகக்கூடிய ஒரு சூழல் தான் ஏற்படும். ஒரு ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்னாடி அதனால் ஏற்படுகின்ற சாதக பாதகங்களை ஆராய்ந்து சரியான திட்டமிடல் வேண்டும். அது கடந்த காலங்களில் இந்த பாலங்கள் வடிவமைக்கப்பட்ட பொழுது சரியான திட்டமிடல் இல்லை. அதை மாற்றி அமைப்பதற்கான குழு தான் சரியான திட்டமிடல் இல்லாததான் இப்போ நம்ம மாற்றி அமைக்கக்கூடிய சூழலுக்கு இப்போ குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மேம்பாலங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, தொடர்ந்து விபத்துகள், தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உயிரிழப்புகள் ஏற்படுது. சாதாரண விபத்து கிடையாது, இது உயிரிழப்புகள் ஏற்படுது. இனி வரக்கூடிய காலங்களில் உயிரிழப்பு இல்லாத அளவிற்கு, விபத்துகள் இல்லாத அளவிற்கு திட்டமிடுதல் வேண்டும் என்பதற்கு தான் குழு அமைக்கப்பட்டிருக்கு. இந்த குழு வந்து சாதாரண குழு அல்ல. மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் பார்த்தீங்கன்னா இப்போ நெடுஞ்சாலைத்துறை அந்த குழுவில் இருக்காங்க, போக்குவரத்துறையும் அந்த குழுவில் இருக்காங்க, காவல்துறையும் இருக்காங்க, அதேபோல் வருவாய்த்துறையும் இருக்காங்க. இப்படி உயரதிகள் அடங்கி அந்த குழு தான் அதற்கான வடிவமைப்பை மேற்கொள்ள இருக்கிறார்கள். பருவமழை ஏற்படுகிறது. ஏற்கனவே தென்மேற்கு பருவமழை சம்பந்தமான ஆய்வுக் கூட்டங்கள் மாவட்ட ஆட்சியரங்கத்தில் நடந்து முடிந்திருக்கின்றன. மாவட்ட ஆட்சியரும் பல கட்டங்களாக நடத்தியிருக்கின்றார்கள். அப்படி இப்போ ஓரளவுக்கு வந்திருக்கக்கூடிய இந்த மழைகளை எதிர்கொள்ளக்கூடிய அளவிற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு.
நான் ஏற்கனவே காலையில் ஊட்டியில் கூட சொன்னேன். மின்வாரியத்தை பொறுத்த வரைக்கும் 115,000 மின் கம்பங்கள் தயார் நிலையில் இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமே வந்து தேவையான அளவிற்கு உதிரி பாகங்களும் தயார் நிலையில் இருக்குது, தேவையான பணியாளர்களும் தயார் நிலையில் இருக்காங்க. இல்லை, ஒவ்வொரு பாலங்களாக இப்போ இன்றைக்கி இந்த பாலம் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப விபத்துகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெள்ளலூரில் வந்து நொய்யலாட்டின் குறுக்கே புதிய பாலம் கட்டுவதற்காக அன்றைக்கி பூமி பூஜை தொடங்கப்பட்டது. குடிநீர் குழாய்கள் அந்த வழியாக செல்வதனால் வந்து ஏற்படக்கூடிய பாதிப்புகள், இந்த குழாய் அகற்றி வேறு ஒரு இடத்துக்கு அந்த புதிய பாலத்தின் அடிப்படையில் குழாய் அமைப்பதற்கான பணிகள் இப்போ முடிஞ்சிருக்கு. ஆனால் இடைக்காலமாக அமைக்கப்பட்ட தற்காலிக பாலம் வந்து இன்றைக்கி அதிக நீர் வந்ததால் அடித்து செல்லப்பட்டிருக்கு. இப்போ இன்றைக்கி இது முடிச்சு நாங்கள் அந்த இடத்துக்கு தான் போகிறோம், மாவட்ட ஆட்சியினர்களும் அந்த இடத்துக்கு தான் போகிறோம். அந்த பாலங்கள் வந்து விரைவாக இரண்டு ஒரு நாளில் ஒரு தற்காலிக பாலம் அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. பாலம் மட்டும் இல்லாமல் ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கும் மற்ற திட்டங்கள் முந்தைய ஆட்சி காலத்தில் பண்ண திட்டங்களும் மறுசீராய் வாய்ப்பு இருக்குங்களா? இந்த ஸ்மார்ட் சிட்டி சம்மந்தப்பட்டது தான் ஏற்கனவே இருக்குது, ஆய்வில் இருக்குல்ல, ஏற்கனவே அது சம்மந்தமான ஆய்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. என்னென்ன உங்களுக்கு தெரியும், மாநகராட்சியில் வந்து நிதிகள் எப்படியெல்லாம் கடந்த காலங்களில் பயன்படுத்தப்பட்டது, திட்டத்திற்கு வரப்பட்டது, சம்பளம் போடப்பட்டது, பொது நிதி எடுத்து வேறு வகையில் பயன்படுத்தப்பட்டது, இதெல்லாம் ஆய்வு முடிக்கப்பட்ட பிறகு தான் அடுத்த கட்டம் பணி இது நடவடிக்கை. இல்லை சார், புதிய பாலங்களுக்கான திட்டமிடல் பொதுவாக உங்களுக்கு வந்து முதலமைச்சர் அவர்கள் கோவை மாவட்டத்திற்கு வருகை வந்து தொழில் முனைவோர்களை அழைத்து 3 மணி நேரத்திற்கு மேலாக அவருடைய குறைகளை கருத்துக்களை கேட்டு கோவையினுடைய வளர்ச்சிகளுக்கும் தொழில்துறை வளர்ச்சிகளுக்கும் தேவையான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. குறிப்பாக நம்முடைய கோவையினுடைய தொழில் வளர்ச்சி மேம்பாட்டிற்காக கோயம்புத்தூர்லேருந்து தூத்துக்குடி துறைமுகம் வரை ஒரு தனியாக சாலை அமைப்பதற்கான அறிவிப்புகளும் சட்டமன்றத்தில் வெளியிடப்பட்டிருக்கிறது. நிறையா திட்டங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்துக்கு 1,132 கோடி அளவுக்கு நிதிகள் கொடுத்து ஏறத்தாழ 90 விழுக்காடு நிலம் எடுக்கக்கூடிய பணிகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய பணிகள் மாவட்ட ஆட்சியருடைய தலைமையில் விரைவாக அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கோவையினுடைய வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் வெறும் விளம்பரத்திற்காக கடந்த காலங்களைப் போல அந்த திட்டங்கள் செயல்பாடு என்பது வெறும் விளம்பரத்திற்காக அல்லாமல் ஒட்டுமொத்த மக்களுடைய வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக முதலமைச்சர்கள் செயல்படுத்தி வர்றாங்க.